ஹலோ கைஸ், இன்னைக்கு பிளாக் க்ளோவரோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் பார்ட் 1 பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி நீங்கள் பார்த்துருந்தாலும் சரி, போய் கிளிக் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மூவி கண்டினியூவாக புரியும். மறக்காமல் கீழே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னால் டெய்லி வீடியோ போட முடியும் இதே மாதிரி, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மூவிஸ் அண்ட் அனிமேஸ் இது எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். போன பாட்டில் பார்த்துருப்போம், நம்ம கொன்றாட்டும் நம்ம ஆஸ்தர் கையில் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நீ வந்து என் கூட சேர்ந்துரு, நீயும் நானும் ஒன்று தான், நம்ம ரெண்டு பேரும் இந்த உலகத்தை சேர்ந்து ஆளலாம், இப்படிலாம் நம்ம ஆஸ்தர் கையில் சொல்லியிருப்பான். இருந்தாலும் நம்ம ஆஸ்தர் அதெல்லாம் கேட்க மாட்டான். இதனாலே நம்ம கொன்றாட்டும் ரொம்பவே கோபமாயிடறான், அவனோட மேஜிக்கல் பவரையும் யூஸ் பண்ணுறான். இதனால நம்ம ஆஸ்தாவுக்கு பயங்கரமாக அடிப்படுது. இதெல்லாம் பார்த்த நம்ம யூனோ மிலி மேக்ஸ்வெல் இவங்க எல்லாருமே நம்ம ஆஸ்தாவையும் காப்பாற்றி விடுறாங்க. இங்கே வந்து நம்ம ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது, அதனால நம்ம இந்த ஏரியா விட்டு போய் ஆகணும் இப்படின்னு இவங்க யோசிச்சிருப்பாங்க. இங்கே தான் பார்ட் 1 முடிஞ்சிருக்கும். சரி வாங்க, நம்ம பார்ட் 2 போகலாம். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம கோண்டட்டை தான் கட்டுறாங்க. அவனும் அந்த 3 ஃபார்மர் விசர் கிங்களை போய் கேட்குறான், இந்த மாதிரி நம்ம வேலை எப்படி போகுது, அதாவது நம்ம பவர் அப்சர்வ் பண்ணுறோமே அதெல்லாம். இதை கேட்ட அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம 20% அப்சர்வ் பண்ணிட்டோம், ஒன்றுமோ 80% தான், இன்னைக்கு வந்து முடியாது, எப்படியும் நாளைக்கு காலைக்குள்ளே இந்த வேலை முடிஞ்சிடும். இதை கேட்ட நம்ம கொண்டட்டோம், நீங்கள் வந்து என் கூட சேர்ந்து செயல்படுறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அதனால நன்றி. இவங்க 3 பேர் தாட்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஏன்னா இவங்க 3 பேருமே அந்த இம்பீரியல் ஸ்குவாட் வச்சிருவே இருக்காங்க. இவங்க 3 பேருக்குமே ஒரே ஆசை தான், அதாவது இந்த உலகத்தை நம்ம ஈக்குவலாக வைக்கணும், அதாவது பணக்காரனும் பிச்சைக்காரனும் எல்லாருமே ஈக்குவல், எல்லாருக்கையிலும் மேஜிக் இருக்கு அப்படின்னு. எக்ஸாக்ட்லி இதே தான் நம்ம ஹீரோஸோட டீமே யோசிக்கிறாங்க, அதாவது நம்ம ஆஸ்தா யூனோ யாமி இவங்க 3 பேருமே அதே தான் ஆசைப்படுறாங்க. என்ன ஒன்று, இவங்க அதை பொறுமையாக செயல்படுத்தலன்னு பார்க்குறாங்க. இவங்க வந்து அவசரப்படுறாங்க, ஆனால் இவங்க பண்ணுறது ஒரு தப்பான வழியில். ஆனால் நம்ம ஹீரோஸோட டீம் அப்படி இல்லை, நம்ம ஹீரோஸ் வந்து பொறுமையான வழியில் போகிறாங்க. என்ன ஒன்று, இதில் ரொம்பவே டைம் ஆகும், அதுவும் இல்லாமல் இதில் எஃபோர்ட் போடணும். ஆனால் நம்ம எனிமி டீம் அப்படிலாம் இல்லை, அவங்க கையில் இருக்க ஸ்வாடை வச்சு அவங்க ஈஸியாக முடிக்கலான்னு பார்க்குறாங்க. இந்த சைடு நம்ம கோண்டட் அண்ட் அவங்க டீமை தான் காட்டுறாங்க, அவங்களும் ஒரே இடத்துல தான் தின்னிருக்காங்க, ஏன்னா எல்லா மனாவும் ஒரே இடத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு இடம் இருக்கும், அதுதான் இவங்களுக்கு தேவை. இவங்களும் ஃபைனலி அந்த இடத்த கண்டுபிடிக்கிறாங்க, அது வேறு எந்த இடமும் இல்லை, அந்த ஸ்கல் இருக்குமே அந்த இடம் தான். அந்த ஸ்கல்லை பார்த்தோன்னே நம்ம கோண்டட்டும் பழைய பாஸ்ட் மெமரிஸ்லாம் வச்சு பார்க்குறான், அதாவது இவனும் ஜூலியஸும் ஒன்றா இருக்கும்போது இவன் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருப்பான், என்னோட மேஜிக் வந்து சொல்லப்போனால் யூஸ்லெஸ்ஸான மேஜிக், ஏன்னா நான் மற்றவங்களோட மேஜிக்கை திருந்தால் தான் என்னோட மேஜிக்கே பயன்படும், அப்படி இல்லைன்னா என்னோட மேஜிக்கே யூஸ்லெஸ். அதே மாதிரி நம்ம ஆஸ்தா சொல்கிற அதே டைலாக்கை தான் இவனும் சொல்லுவான், அதாவது நான் என்னதான் ஆனாலும் நான் தோற்று போக மாட்டேன் அந்த டைலாக்கை. நெக்ஸ்ட் இல்லை நம்ம நோவலை தான் காட்டுறாங்க, அவளும் எழுதுக்கிறா, அவளும் ஒரு ஏரியாவில் பார்த்துன்னு இருக்கான். இதை பார்த்த மோமோஸ் அவன், ஹே நீ எழுதிட்டியா, இது என்ன ஏரியான்னு தெரியுமா, இதுதான் கோல்டன் டானோட ஒரு சீக்ரெட்டான பிளேஸ், சொல்லப்போனால் இந்த இடத்த ஒன்றும் கட்டியே முடிக்கல, இருந்தாலும் நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம், ஏன்னா இப்போ ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும், நீங்களா தப்பிச்சதுக்கு காரணமே நம்ம கேப்டன்ஸ் தான், அவங்க வந்து கரெக்டான டைம்ல அங்க வந்து அவங்க கூட சண்டை போட்டு உங்களை தப்பிக்க விட்டாங்க. நம்ம யாமியும் போகும்போதே சொல்லியிருப்பான், இந்த மாதிரி ஆஸ்தாவை பார்த்துக்கோ, ஏன்னா ஆஸ்தா வந்து எல்லாரையும் காப்பாற்றுவான், ஆனா அவனை அவனுக்கே காப்பாற்ற தெரியாது. நம்ம பிளாக் க்ளோவரோட கேப்டன்ஸ்ல அவங்க கூட சண்டை போட்டனால அவங்க எல்லாருமே அங்க மாட்டிக்கிறாங்க, இருந்தாலும் நம்ம பிளாக் போல் டீம் அண்ட் மற்ற டீம் ஆளுங்க எல்லாருமே தப்பிச்சிடறாங்க. இந்த சைடு நம்ம ஆஸ்தாவை தான் காட்டுறாங்க, அவனும் அந்த பெட்ல இருந்து விழுந்துடுறான். நம்ம ஆஸ்தாவை பார்த்த மெமோஸ் அவன் சொல்றா, ஹே நீ வந்து பெட்லயே ரெஸ்ட் எடு, ஏன்னா உன்னோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. இதை கேட்டு நம்ம ஆஸ்தாவும், எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஏன்னா நாளைக்குள்ள நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நம்ம க்ளோவர் கிங்டமே அழிஞ்சிரும். இதை கேட்டு அங்கே இருக்கவனும், ஏய் நீ என்ன சொல்கிற, நான் ஆல்ரெடி பயந்துன்னு இருக்கேன், நீ வேற இப்படி சொல்லிட்டேன், நம்ம வேற இங்கே இருந்தால் நம்ம வந்து இங்கேயே இறந்து போயிடுவோம், அதனால நம்ம வேற எங்கேயாச்சும் போயிடலாமா, ஆனால் வேற எங்கேயாச்சும் போனாலும் அங்கே இருக்க ஆளுங்க நம்மளை இருக்க விடுவாங்களா இப்படின்னு இவனும் சொன்னிருக்கான். இதெல்லாம் கேட்டு அங்கே இருக்க பீப்புள்ஸும், ஆமாப்பா இவன் சொல்கிறதும் ஒரு வகையில் கரெக்டு தான், ஏன்னா நம்ம இங்கே இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக மாட்டிப்போம், அதுவும் இல்லாமல் நம்ம ஜூலியஸ் அண்ட் மற்ற கேப்டன்ஸையும் அங்கே பூச்சி வச்சிட்டாங்க, இப்போ நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் கேட்ட நம்ம ஆஸ்தாவும் எழுந்து நின்று சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும், ஏன்னா இது வரைக்கும் அவங்க நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, இவங்களாம் இருக்கிறனால தான் நம்ம வந்து இது வரைக்கும் சேஃபாக இருந்திருக்கும், இப்போ அவங்களே மாட்டிக்கினாங்க, இப்போ நம்ம தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும், அதனால தான் சொல்கிறேன் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும், இந்த சண்டை எந்த ஒண்டி இல்லை உங்களதோ தான், இதுதான் நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு சான்ஸு, இந்த சான்ஸில் தான் நம்ம இந்த கிங்டமை காப்பாற்ற முடியும், அதுவும் இல்லாமல் நம்ம ஜூலியஸ்க்கு நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும் நம்மளால இந்த கிங்டமை காப்பாற்ற முடியும்னு. ஆஸ்தாவும் சொல்கிறான், எனக்கு வந்து என்னதான் அடிப்பட்டாலும் என் கையில் இருக்க காயத்தை என்னால் நிரப்ப முடியும், நான் வந்து கோண்டட்டை கண்டிப்பாக விட மாட்டேன், இந்த வாட்டி அவன் என் கையில் மாட்டோம் இப்படி சொல்லிட்டு அவனும் வில்லான்னு வருவான். அதுக்குள்ளே நம்ம மெமோஸாக யூனெல்லாம் பூச்சிடுறாங்க. நம்ம ஆஸ்தாவும் சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம தனியாக நின்று சண்டை போட்டால் நம்ம வீக்காக தான் தெரியும், நம்ம எல்லாருமே ஒன்றா சண்டை போட்டால் நம்ம கன்ஃபார்மாக ஜெயிக்கலாம். ஆஸ்தாவும் சொல்கிறான், இந்த மாதிரி யாரெல்லாம் பயப்படுறீங்களோ அவங்க வந்து இந்த கிங்டமை விட்டு வேறு கிங்டமுக்கு போகலாம், ஆனால் இங்கே தைரியமாக இருக்க ஆளுங்க என் கூட கண்டிப்பாக வந்து சண்டை போடலாம், அந்த மாதிரி இங்கே யாராச்சும் தைரியமான ஆளுங்க இருக்காங்களா இப்படின்னு இவனும் கேட்குறான். கரெக்டாக இதை கேட்ட நம்ம நோவலும் அவளோட ரோப்பெல்லாம் போட்டு அங்கே வரா. இதை பார்த்த நம்ம நேரமும் அங்கே செல்யூட் பண்ணுறா,
இவ்வளோ இப்படி செலிட் பண்ணிருக்கும் போது நம்ம ஆஸ்தாவை பார்த்து அவங்களும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் இருக்கோம், நம்ம ஆஸ்தாவும் நம்ம யூனோவை பார்த்து யோசிக்கிறான், இங்கே வந்து நம்ம ஜூலியஸும் இல்லை மற்ற கேப்டன்ஸும் இல்லை, ஆனால் நம்ம கவலைப்படக்கூடாது ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம், நாங்கள் ரெண்டு பேர் அவங்களோட இடத்துலேருந்து உங்களுக்கு கைட் பண்ணுறோம். இது கேட்டு அங்கே இருக்க எல்லாருமே நம்ம வந்து கண்டிப்பாக தோக்கடிக்கிறோம் இப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அங்கே இருக்க ஒருத்தனும் கேட்குறான், ஹேய் நம்மளாம் தோக்கடிப்போம் அது சரி, ஆனால் அதுக்காக உங்க கையில் ஒரு பிளான் இருக்கா ஆஸ்தா இப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம ஆஸ்தாவும் இப்போதைக்கு என் கையில் பிளான் இல்லை நம்ம கூடிய சீக்கிரம் போடலாம். இதை கேட்ட அவங்களும் என்ன சொல்கிற இப்படின்னு தான் அவங்களோட ரியாக்ஷன் இருக்குது. அங்கே இருக்கணும் இங்கே எந்த வேலைக்கு விடு இவங்க கூட இருந்தால் நான் தான் அழிஞ்சு போவேன், இதுக்கு நான் வேற எங்கேயாச்சும் போயிடுவேன் இப்படின்னு பைப்பில் அங்கே போர்ட்டல் உருவாக்கலான்னு போவான். அப்போ தான் நம்ம வெறுமில்லேனும் வராங்க. இவங்க வந்து ஹேய் எங்கே ஓடுற இப்படின்னு இவனை தள்ளி விட்டுறாங்க. இவங்களும் நம்ம ஆஸ்தாவை பார்த்து சொல்கிறாங்க, ஹேய் ஒரு பிளானும் இல்லாமல் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி இவங்க சொல்லணும் இருக்கும் போதே அங்கே நிறைய பேரும் வராங்க, அதாவது நம்ம மாஸ்க்கு கோல்டன் டானோட கேப்டனு இதே மாதிரி அங்கே நிறைய பேர் வராங்க. இவங்க எல்லாருமே எப்படி இங்கே இருக்காங்கன்னா இவங்க வந்து வேற எங்கேயோ போயிருந்தாங்க, அதாவது வேற எங்கேயோ ட்ரைனிங் பண்ணலான்னு போயிருக்காங்க. நம்ம மேரியலினா வந்து இன்டென்ஸ் ட்ரைனிங் பண்ணலான்னு போயிருந்தாங்க, அதனால தான் அவங்க வந்து மாட்டில் இது வரைக்கும் இங்கே இருக்காங்க. மற்றவங்களாம் மற்ற மிஷினில் இருந்தாங்க, அதனால தான் அவங்க வந்து அவங்க கையில் மாட்டல. இவங்களாம் அங்கே நோட்டீஸ் பண்ணுறாங்க, இவங்க கையில் ரெண்டு பேர் ஸ்பேஷியல் மேஜிக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் ஒரு ரெண்டு பேரை தான் காட்டுறாங்க, அவங்களும் பிளாக் புல்லோட டீம் கேப்டன்ஸை தான் பார்த்துன்னு இருக்காங்க. இவங்களாம் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, அப்போனா இவங்க வந்து அவங்களோட மேஜிக்கை திருடுறாங்க. இதனால தான் அவங்களுக்கு இன்ஃபினிட்டி அதாவது அன்லிமிட்டடான பவர் கிடைக்குது. இந்த சைடு அந்த கேப்டன்ஸும் பிளான் போட்டு இருக்காங்க, நாளைக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் இல்லைன்னா அவ்வளோதான் நம்ம க்ளோவர் கிங்டமே அழிஞ்சிரும். இதை கேட்ட நம்ம ஆஸ்தாவும் நம்ம தான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு அவனும் சொல்கிறான். அப்போ தான் நம்ம சாமியும் ஏய் அதுக்கு முன்னாடி இந்த கேக்கை சாப்பிடு இப்படின்னு வாயில் அப்பி விட்டுறா. நம்ம சாமியை பார்த்தோன்னே நம்ம ஆஸ்தாக்கு அவ்வளோ ஆச்சிடும் ஏன்னா இவங்க உயிரோட இருக்காங்க. அப்போ தான் அங்கே இருக்க சீனை காட்டுறாங்க, பார்த்தா பிளாக் புல்லோட டீமே அங்கே மொத்தமாக வந்துட்டாங்க. நம்ம நோவலும் நம்ம வெனேசாவை பார்த்து கேட்குறா, நல்ல வேலை நீங்கள் எல்லாருமே உயிரோட இருக்கீங்க. அப்போ தான் நம்ம வெனேசாவை சொல்கிறா, நம்ம ஹென்றி கூட உயிரோட தான் இருக்கான், அவன் என்னென்னா அந்த ஹைடவுட்டில் மாட்டின்னு இருக்கான். என்ன ஒன்றுனா அவங்களோட பேரியரில் நம்ம ஹைடவுட்டு மொத்தமாக மாட்டின்னு இருக்கு. இதை கேட்டோன்னே அவங்களும் உட்காந்து இந்த மாதிரி நம்ம தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் இப்படின்னு அவங்களும் ஒரு பிளானை போகிறாங்க. இவங்களுக்கும் இப்போ தான் தோந்து நம்ம கான்ட்ராக்ட் வந்து எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கான், அதாவது அவங்களே இம்பீரியல் ஸ்வார்டு இருக்குது இதனால தான் இவன் ஸ்ட்ராங்காக இருக்கான். அதுவும் இல்லாமல் அந்த இம்பீரியல் ஸ்வார்டை வச்சு தான் அந்த மூணு பேரையும் ரிவைவும் பண்ணான், அதனால நம்மளுக்கு ஒரே வழி தான் இருக்குது அந்த ஸ்வார்டை நம்ம அழிக்கணும், இதனால அவனை மொத்தமாக வீக் ஆக்கிடலாம். நம்ம என்ன தான் அந்த ஸ்வார்டை அழிக்க ட்ரை பண்ணாலும் அந்த ஸ்வாடுக்குள்ளே நிறைய மேஜிக் இருக்குது, அதனால நம்ம பார்த்து தான் இருக்கணும், நம்மள யாராலையும் அவனை தோக்கடிக்க முடியாது. ஆனால் ஒருத்தனை தவிர அதாவது நம்ம ஆஸ்தா, ஏன்னா அவங்க கையில் மெலிஃபை பண்ணுற மேஜிக் இருக்குது, ஏன்னா நம்ம ஆஸ்தா கையில் என்டை மேஜிக் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம கான்ட்ராக்டை தோக்கடிக்க முடியும். அதுவும் இல்லாமல் அவன் டெவில் ஃபார்முக்கு வந்துட்டு அவ்வளோதான், நம்ம ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் தான், ஆனால் அதுக்கு நம்ம மூணு பேர் தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிளாக் புல்லோட பேஸை ஃபஸ்ட்டு அடையணும், ஏன்னா அதில் இருக்க ஹேண்ட்ரியால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஏன்னா அதுக்குள்ளே போயிட்டால் நம்ம வந்து சேஃபாக இருக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் பார்த்துருந்தா நம்ம வந்து கன்ஃபார்மாக இந்த வாரில் ஜெயிக்க முடியும். ஆனால் இன்னும் ஒரு விஷயம்னா நம்ம ஹேண்ட்ரிக்கு நிறையவே மானம் தேவைப்படும், அதனால தான் நம்ம சாமி இருக்கா, அவள் வந்து நிறையவே சாப்பாடை செஞ்சு வைப்பா. நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சாப்பாடை சாப்பிட்ணும், இதனால் உங்களுக்கு நிறையவே மானம் வரும், இந்த மானம் வச்சு தான் நம்ம ஹென்றி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகிறான். இந்த சைடே நம்ம வெனேசாவை தான் காட்டுறாங்க, அவளும் நம்ம ஆஸ்தாக்காக ஒரு ரோப்பை தச்சுன்னு இருக்கா, ஏன்னா அந்த சண்டையில் எல்லாமே கிழிஞ்சிட்டு இருக்கோம். இந்த சைடே நம்ம நோவலும் அவளோட மேஜிக் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான், இருந்தாலும் அந்த மேஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் மேஜிக்கே ஒர்க் ஆகுது, ஏன்னா அவக்கையில் கிரிம்வாரே இல்லை அதனால தான் மேஜிக்கே வரும்போது. ஆனால் சாமியோட சாப்பாடுனால கொஞ்சம் கொஞ்சமாக மானம் வரனால இவளுக்கு மேஜிக் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண முடியுது. நெக்ஸ்ட் சீனில் இவங்க எல்லாருமே அங்கே ஃபைட் பண்ண கிளம்புறாங்க. சார்லட் அண்ட் பிளாக் இவங்க ரெண்டு பேருமே அங்கே சண்டை போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம யூனோ அந்த ஆஸ்தா இவங்க ரெண்டு பேருமே அந்த பேரியரை உடச்சி உள்ளே போகலான்னு பிளான் போடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் இவங்க எல்லாருமே அந்த பிளாக் போலோட ஹைடவுட் உள்ளே போயிடுறாங்க. இதை பார்த்த நம்ம ஹென்ரியும் அங்கே இருக்க எல்லாரோட மானாவையும் அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இவங்களுக்கும் நிறைய மானம் கச்சனால இவங்களும் அந்த பிளாக் போல் பேஸியை பார்க்க வச்சிடறாங்க. என்னதான் இவங்க பார்க்க வச்சாலும் அங்கே பிரின்சியாவோட சோல்ஜரும் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் பிரின்சியா உருவாக்குன அந்த வாலும் இருக்குது. இதை தாண்டி நம்ம எப்படி போகுது இப்படின்னு இவங்களும் வச்சுன்னு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஆஸ்தாவும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் இப்படின்னு அவனும் சொல்கிறான். உடனே நம்ம யூனவும் சொல்கிறான், ஏய் நீ வந்து இப்பயே போய் மாட்டினன்னா ரொம்ப கஷ்டமாயிடும், ஏன்னா இங்கே இருக்கிறதுலேயே நம்ம கோன்ரெட்டை அழிக்கிற அளவுக்கு சத்தி இருக்குன்னா அது உனக்கு தான், அதனால தான் நம்ம யூனவும் சொல்கிறான், நீ வந்து இங்கேயே ஆஸ்தா. நெக்ஸ்ட் இல்லை நம்ம சார்லட் அண்ட் பிளாக் இவங்களும் அந்த வாழை பார்க்குறாங்க, இவங்களும் யோசிக்கிறாங்க இதை நம்மளால தனியாக உடைக்க முடியாது. இப்படி இவங்க யோசனை இருக்கும்போதே நம்ம கோல்டன் டானோட கேப்டன் அவரும் அவரோட மேஜிக் ட்ரீ மேஜிக் யூஸ் பண்ணுறாரு, இதனால அந்த வாலம் உடையுது. இதனாலேயே நம்ம ஆஸ்தா யூனோ இவங்க ரெண்டு பேருமே அதை விட்டு வெளில வந்துடுறாங்க. இந்த சைடு நம்ம ஆஸ்தா அண்ட் யூனோ இவங்க ரெண்டு பேருமே நம்ம கான்ட்ராக்டை நோக்கி தான் போயின்னு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம கேப்டன்ஸ் இவங்க வந்து அங்கேயே தான் இருக்காங்க, ஏன்னா இவங்க வந்து பிரின்சியா கூட சண்டை போட்டானோ, நம்ம பிரின்சியாக்கும் அந்த சோல்ஜர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிது இந்த மாதிரி யாரோ ரெண்டு பேர் எங்களேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இதை கேட்ட நம்ம பிரின்சியாவும் நம்ம கான்ட்ராக்டில் சொல்கிறான், இந்த மாதிரி பிளாக் புல் அவங்களோட ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இப்போ நீ பார்த்துருக்கணும். இந்த சைடு நம்ம கான்ட்ராக்டை தான் காட்டுறாங்க, அவனும் நம்ம ஜூலியஸோட மேஜிக் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டான், இதனால நம்ம ஜூலியஸ் உயிரோட தான் இருக்கான், இருந்தாலும் அவனுக்கு மேஜிக்கே இல்லை இப்போது.
இதனால நம்ம கொண்டுட்டு நம்ம ஜூலியஸ் அப்படியே தான் வச்சிருக்கான். ஏன்னா அவன் இந்த உலக ஆலியை தான் அவன் கண்ணால் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் நீ உருவாக்கின பிளாக் நைட் டீம் இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இவன் அப்படியே உயிரோட வச்சிருக்கான். இந்த சைடு நம்ம ஆஸ்தாயுனும் இவங்க ரெண்டு பேருமே அங்கே பந்து போயிருக்காங்க. அந்த பேரியரும் எக்ஸ்டெண்ட் ஆகிது. அங்கேயே நம்ம ஜெஸ்டரும் இருக்கான். அவனும் நம்ம ஆஸ்தா மேலே அட்டாக் பண்ணுறான். இதை பார்த்து இவனும் நம்ம கையில் சான்ஸே இல்லை, நம்ம வந்து கண்டிப்பாக தோக்க தான் போகிறோம், இவங்க கையில் எவ்வளோ பவர் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. இந்த சைடு நம்ம பிளாக் போல் பேஸில் இருக்க நம்ம ஆஸ்தாவும் சொல்கிறான், இப்போ நான் தான் இறங்கி அவனும் போல. இதை கேட்ட நம்ம மேங்மாவும் இல்லை இல்லை இல்லை, இப்போ நாங்கள் தான் போய் சண்டை போட போடும். நம்ம மேங்மாவும் சொல்கிறான், இப்போ வந்து எங்களோட டைம், இது வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட லிமிட்டை சர்பாஸ் பண்ணே வந்தோம், இப்போ நம்ம எல்லாருமே சர்பாஸ் பண்ண போகிறோம். அங்கே இருக்க எல்லாருமே அவங்களோட மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஒருத்தர் மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க, ஹீட்டு வாட்டர் எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி. அங்கே இருக்க நம்ம கோசம் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணுறான், அதாவது மிரர் மேஜிக். அந்த விசிட் கிங்கும் அவனோட அட்டாக் பண்ணுறான். என்னதான் அவன் அட்டாக் பண்ணாலும் அந்த மிரர் மேஜிக்கில் பட்டு அது திரும்பவும் அவனுக்கு ஸ்ட்ராங்காக ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதனால அந்த பேரியரும் உடையுது. இதுதான் சான்ஸ் நம்ம பிளாக் புல்லோட டீம் மொத்தமாக உள்ள போகுது. என்னதான் இவங்க உள்ளே போனாலும் அதுக்குள்ளே ஒரு பேரியர் இருக்குது. இவங்களுக்கே நல்லாவே புரியுது, நம்ம ஆஸ்தா யூனோ இவங்க ரெண்டு பேரால் தான் இப்போ இவங்க போக முடியும். அதாவது நம்ம ஆஸ்தா கையில் என்டை மேஜிக்ஸோடு இருக்குது. இதனால் அதை மெடிஃபை பண்ணி இவனால் உள்ளே போக முடியும். நெக்ஸ்டில் நம்ம பிரின்ஸே அண்ட் வயசான அந்த விசிட் கிங் இவங்க ரெண்டு பேருமே அந்த ஹைடவுட் மேலே குதிக்கிறாங்க. பார்த்தா அந்த ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த குட்டி ட்ராப்பாலலாம் நம்மளை எதுவும் பண்ண முடியாது. இவங்களும் இப்படி சொல்லியிருக்காங்க. திடீர்னு பார்த்தா நம்ம நேரம் பின்னாலேருந்து அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே சீல் பண்ணிடுறான். இவங்களும் அந்த சீலிங்கை உடைக்கலன்னு பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த டைமிங்கில் நம்ம ஃபிண்டில் அந்த டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க. இதனாலேயே இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே தூரமான ஒரு இடத்துல டெலிபோர்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா இவங்களை எதுக்கு தூரமாக டெலிபோர்ட் பண்ணனா, ஏன்னா நம்ம ஆஸ்தா அண்ட் யூனோ இவங்க ரெண்டு பேருக்கு இவங்க தடையாக இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நம்ம கோண்டாட்டை நம்ம ஆஸ்தாவால் தோக்கடிக்க முடியும். இந்த சைடு நம்ம ஆஸ்தாவும் பயங்கரமாக அதை உடைக்க ட்ரை பண்ணியிருக்கான். மேலேருந்து கரெக்டான டைமிங்கில் நம்ம ஜெஸ்டரும் அட்டாக் பண்ணுறான். இதனால நம்ம பிளாக் போல் பேஸை அப்படி கீழே போகலாம்னு பார்க்குது. கரெக்டான டைமிங்கில் நம்ம ஃபிண்டரில் அந்த டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணுறான். இவங்க வந்து கரெக்டான டைமிங்கில் அதை தூக்கி விட்டுறாங்க. இதனால பேஸும் நிலையாக இருக்குது. நம்ம ஆஸ்தாவும் அந்த பேரியரை உடைக்க ட்ரை பண்ணியிருக்கான். மேலே இருக்க ஜெஸ்டரும் சொல்கிறான், இவன் என்ன முக்கிய அந்த பேரியரை உடைச்சாலும் அந்த பேரியர் வந்து ஸ்வாட் ஹெல்டோக்கியாவோட கனெக்ட் ஆயிருக்கு, ஒரே செகண்டில் அது ரீஜென்ரேட் ஆகிடும். இவனும் அப்படி சொல்லிருக்கும் போது நம்ம யூனோவும் மேலே அட்டாக் பண்ணுறான். இதை பார்த்து ஜெஸ்டரும் திரும்பவும் ஒரு பேரியர் ஆக்டிவேட் பண்ணுறான். என்னதான் இருந்தாலும் நம்ம ஆஸ்தாவோட என்டை மேஜிக்ஸோட அதை உடச்சின்னு உள்ளே போயிது. நம்ம ஆஸ்தா அண்ட் யூனோ இவங்க தான் அந்த பேஸுக்கு மேலே நின்றனால இவங்களால வேண்டியதான் அந்த பேஸுக்குள்ளேயே போக முடிஞ்சுது. ஜெஸ்டர் சொன்ன மாதிரியே இவங்க உடச்ச உடனே அந்த பேரியரும் டக்கு டக்குன்னு ரீஜென்ரேட் ஆயிது. இதனால அந்த பேரியர் திரும்பவும் நார்மலான நிலைக்கு வந்தது. உள்ளே பார்த்தா நம்ம ஆஸ்தா அண்ட் யூனோ இவங்க ரெண்டு பேர் வண்டி தான் உள்ளே இருக்காங்க. அவங்களும் உள்ளே பார்க்குறாங்க. நம்ம கோண்டட்டு அந்த ஸ்கல்லுக்கு மேலே நின்றுருக்கான். நம்ம கோண்டட்டும் அங்கே நின்று அந்த மானா ஃப்ளோவை தடுக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கான். ஏன்னா அந்த மானா கனெக்ட் ஆகிற இடம் அது ஒண்டி தான். நம்ம யூனோவும் சொல்கிறான், நீ வந்து கோண்டட் கூட சண்டை போடு, நான் வந்து ஜெஸ்டரை பார்த்துக்கிறேன். இது வரைக்கும் நம்மளோட பிளான் கரெக்டாக தான் போயின்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் வந்திருக்கு, ஆனால் நம்மளோட பிளான் கரெக்டாக தான் போகுது. நம்ம ஆஸ்தா யூனோ இவங்களோட பிளான் என்னென்னா, இங்கே இருக்க கேப்டன்ஸை இவங்க தான் போய் காப்பாற்றணும். அதுவும் இல்லாமல் வெளில இருக்க பிளாக் போல் டீம் அண்ட் மற்ற கேப்டன்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஜெஸ்டர் அண்ட் பிரின்சியா இவங்க ரெண்டு பேரையும் நம்ம கோண்டட் கூட சேராமல் தடுக்கிறது தான். அப்படி அவங்க ஒண்டி சென்ட்டாங்கன்னா நம்ம ஆஸ்தாக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் போட்டி போடுறது. இந்த சைடு நம்ம பிரின்சியா கூட அந்த லேடி தான் ஃபைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஆட்வர்ட் தான் கட்டுறாங்க. அவங்க கூட நம்ம பிளாக் போலோட டீம் மொத்த பேருமே ஃபைட் பண்றாங்க. இந்த சைடு நம்ம பிரின்சியாவும் அவளை பார்த்து சொல்றான், ஏய் எனக்கு ஒண்டி ஏன் இப்படி நடக்குது, இந்த மாதிரி வீக்கான மேஜிக் நைட் கூடலாம் சண்டை போடணும், என்ன ஒரு தலையெழுத்து, உங்கள் ஏதாச்சும் மெத்தட் இருக்கா என்னை தோக்கடிக்கிறதுக்கு, அதாவது ஏதாச்சும் திறமை. இதை கேட்டாவளும், ஹேய் நான் வீக்கானவெல்லாம் இல்லை, அதுவும் இல்லாமல் நான் திறமையெல்லாம் நம்பியிருக்க மாட்டேன், நான் எதுக்கு திறமையை பற்றி கவலை பண்ணணும், எனக்குள்ள 1000 மேஜிக் நைட்டோட சக்தி இருக்குது. பிரின்சியாவும் சாதாரணமானவை இல்லை, அவளும் ஒரு விசிட் கிங் தான், அதுவும் இல்லாமல் அவளோட காலத்தில் அவள் தோத்ததே இல்லை. இதனாலே அவளும் சொல்கிறான், ஹேய் நீ வந்து ஏதாச்சும் ஒரு சாம்பிள் காட்டு, அப்போ தான் என்னால் உன் கூட போட்டி போட முடியும், இப்போ நான் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குறேன், இவங்க கையில் ஏதாச்சும் சாம்பிளை காட்டு. இதை கேட்டாவளும், ஹேய் நான் காட்டுறேன் என்னோட பவரை, இப்படின்னா அவளோட லாவா பவர் யூஸ் பண்ணுறா. இதனால் அங்கே ஃபுல்லாகவே நெருப்பு குழம்பாக இருக்குது. இதனால் அந்த மேஜிக் சோல்ஜர் எல்லாருமே உருகிறாங்க. இதை பார்த்தோன்னே அவளும், இப்போ தான் எனக்கு ஆட்டமே சூடு பிடிக்கிற மாதிரி இருக்குது, இப்படின்னு இவங்களும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. நம்ம பிரின்சியாவும் அவளோட கத்தியை வச்சு நம்ம லேடி மேலேயே குத்திடுறாங்க. என்னதான் இவங்க குத்தினாலும் நம்ம லேடி சாதாரணமானவங்க இல்லை. இவங்களும் நம்ம பிரின்சியா மேலே அட்டாக் பண்ணுன்னு பார்க்குறாங்க. இருந்தாலும் நம்ம பிரின்சியா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பிரின்சியாவும் அவங்கள பயங்கரமாக அடிக்கிறா. இந்த சைடு நம்ம ஜெஸ்டரும் பயங்கரமாக நம்ம யூனோ மேலே அட்டாக் பண்ணியிருக்கான். இருந்தாலும் நம்ம யூனோவும் தப்பிச்சுன்னு இருக்கான். நம்ம யூனோவும் அவனோட அட்டாக் பண்ணுறான். இருந்தாலும் நம்ம ஜெஸ்டர் அதுலேருந்து தப்பிக்கிறேன்னு பேரில் கீழே வந்துடுறான். இதை பார்த்த யூனோவும் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு அவனும் போகிறான். பார்த்தா அவனும் ஒரு ஏரியாவுக்கு வரான். ஏய் நீ தான் இந்த ஏரியாவுக்கு என்னை வர வச்சேன்னு நினச்சின்னு இருப்பேன், ஆனால் சொல்லப்போனால் நான் தான் உன்னை இந்த ஏரியாவுக்கு வர வச்சேன். நம்ம ஜெஸ்டரும் சொல்கிறான், நீ வந்து தப்பு பண்ணிட்டேன், இந்த ஸ்வாட் ஹெல்டோக்கியா அது என்ன இந்த ஸ்டேடியம் கொண்டு தான் பார்த்ததுன்னு நினைக்கிறியா, அதுதான் தப்பு, அந்த ஸ்வாட்னால தான் நாங்கள் ரிவே ஆகணும், அதனால அந்த ஸ்வாட் எங்களுக்கும் தான் பார்த்தது, அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம், இதனால உன்னால் தப்பிக்கவே முடியாது இப்படின்னு அவனோட பயங்கரமான அட்டாக்ஸ்லாம் பண்ணுறான். இருந்தாலும் நம்ம யூனோவும் அதுலேருந்து தப்பிச்சிங்கன்னு சொல்கிறான்.
ஏய் நான் என்ன தனியாக வந்து மாட்டினேன்னு நினச்சியா இப்படின்னு சொல்லும் போது நம்ம டீம் கேப்டன்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஃப்ரிகோலியான், யாமி, நொசில் இவங்கலாம் எப்படி தப்பிச்சிருந்தாங்கன்னா, நம்ம யூனோ வந்து ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜெஸ்டர் மேலே பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பான். இருந்தாலும் நம்ம ஜெஸ்டர் அதுலேருந்து தப்பிச்சிருந்தாருப்பான். ஆனால் நம்ம யூனோக்கு அது டார்கெட் இல்லை. சொல்ல போனால் நம்ம யூனோட டார்கெட்டு நம்ம கேப்டன்ஸ் தான். ஏன்னா நம்ம கேப்டன்ஸை காப்பாற்றியாகணும். அதுக்காக இவன் டார்கெட் வச்சு அங்கங்கன்னு அட்டாக் பண்ணியிருக்கான். இதனால தான் இவங்க மூணு பேருமே தப்பிச்சிருக்காங்க. நம்ம யாமியை சொல்கிறான், நான் இருக்கும்போது என்னோட ஜூனியர்ஸ்க்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். இதை கேட்ட நம்ம ஜெஸ்டரும், ஏய் உன்னோட மேஜிக் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டாங்க, இதுக்கு மேல உன்னால ஒண்ணுமே புடுங்க முடியாது, இப்போ உன்னால சீக்கிரமாவும் ரெக்கவர் ஆக முடியாது, நீ எல்லாம் என்ன தோக்கடிப்புன்னு சொல்றியா? நம்ம யூனோவும் சொல்றான், ஏய் நீ எல்லாம் ஒரு விசிட் கிங்னு சொல்லாத இப்படின்னு இவங்களும் சண்டை போட ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம யூனோவும் கொஞ்சம் கொஞ்சமா டயர்ட் ஆகிறான். மற்ற கேப்டன்ஸ் சொல்லவே தேவையில்ல, அவங்க கையில மேஜிக்கும் இல்லை, இருந்தாலும் அவங்க சண்டை போட்டுன்னு இருக்காங்க. நம்ம நொசைலுக்கு வேற சண்டை போடும் போது அங்க அடிபட்டிருக்கோம், அதனால அவனும் அவனோட வயித்த பூச்சுன்னு இருக்கான். இதை பார்த்த நம்ம யூனோவும், இப்போ நான் தான் ஏதாச்சும் பண்ணியாகணும் இப்படின்னு அவனை முன்னாடி போறான். இதை பார்த்த நம்ம ஃபிகல் யானோ, ஏய் உன்னோட பவர் எவ்வளவோ அவளைக்கு தான் நீ சண்டை போடணும், அதனால நீ பின்னாடியே இரு. நம்ம நொசையில சொல்கிறான், நீ வந்து என்னை பற்றி கவலைப்படாத, ஏன்னா நான் வந்து ரெக்கவர் ஆகிடுவேன் இப்படின்னு அவனும் சொல்கிறான். இதை கேட்ட நம்ம யூனோவும், நீங்கள் வந்து கொஞ்சம் எங்களை டைம் தாங்க, அதுக்குள்ளே என்னோட பவரான அட்டாக்கை ரெடி பண்ணிடுறேன், அதனால அவனை போட்டு தள்ளிடலாம். இதை கேட்ட அவங்க மூணு பேருமே ஓகேன்னு சொல்கிறாங்க. இவங்க மூணு பேருமே அங்கே பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இவங்க மூணு பேருமே ஒன்றாவும் அழிச்சு பார்க்குறாங்க. இருந்தாலும் நம்ம ஜெஸ்டர் இவங்க மூணு பேருமே புரட்டி எடுக்கிறான். ஏன்னா இவங்க கையிலே மேஜிக் இல்லை, இருந்தாலும் இவங்க சண்டை போட்டுருக்காங்க. இந்த சைடு அவனோட ஃபுல் மேஜிக்கும் அவனுக்கு ரெக்கவர் ஆயிடுது. இதனாலேயே அவனோட மேஜிக்கல் ஸ்வாடை அவன் உருவாக்குறான். இதனால நம்ம யூனோக்கு இல்லை அந்த ஸ்வாடம் வந்தது. நம்ம யூனோவும் அவங்க மேலே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இதை பார்த்து அவனும் ஷீல்டு ஆக்டிவேட் பண்ணுறான். அவனும் சொல்கிறான், ஹேய் இந்த ஸ்வாடை வச்சுலாம் என்னை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா? இப்படி இவன் சொல்லிருக்கும் போது நம்ம யூனோவும் அவனோட ஃபுல் ஃபோர்ஸை காட்டுறான். இதனால அந்த ஷீல்டும் உடையிறதுக்கு போயிடுது. இதை பார்த்தோன்னே அவனும் அவனோட ரியல் ஃபார்முக்கு வரான். இந்த சைடு நம்ம மொத்த பிளாக் ஹோல் டீமையும் காட்டுறாங்க. அவங்களும் நம்ம ஜெஸ்டர் கூட சண்டை போட்டுருக்காங்க. அவங்களும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஜெஸ்டரோட ஷீல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்களோட டார்கெட் நம்ம ஜெஸ்டர் இல்லை, சொல்ல போனால் நம்ம ஜெஸ்டரை இவங்க பிஸியாக வைக்கணும். இதனாலேயே இவங்களும் அவங்களோட அட்டாக்ஸை வச்சு ஜெஸ்டரோட டைமை நல்லா வேஸ்ட் பண்ணுறாங்க. இதனால நம்ம ஆஸ்தாக்கு நிறையவே டைம் கிடைக்கும். இதுதான் டைம் நம்ம ஆஸ்தாவும் அவனோட என்டை ஸ்வாடை வச்சு அந்த ஸ்வாட் ஹெல்ட் ஓகே அதை டச் பண்ணாலே போதும், இவங்களோட மொத்த கதையும் முடிஞ்சிடும். அதாவது அந்த ஸ்வாடோட மொத்த பவருமே போயிடும். ஏன்னா அந்த ஸ்வாடில் இருக்க மொத்த பவருமே போயிடுச்சுனா இந்த மூணு ஃபார்மர் விசிட் கிங்கும் மஞ்சு போயிடுவாங்க. இந்த சைடு நம்ம எட்வர்டோ சொல்கிறான், ஹே சின்ன பசங்களா, நீங்கள் வந்து இங்கேருந்து ஓடி போய் எங்கேயாச்சும் ஒழிச்சிக்கோங்க, ஏன்னா என்னோட ஸ்னோ அட்டாக்கால் அவங்களால தப்பிக்க முடியாது, அதனால இங்கேருந்து தூரமான இடத்துல போய் ஒழிஞ்சிக்கோங்க. இதை கேட்ட அவனும், ஏய் கிளவா உனக்கு வந்து அவ்வளோ இல்லா எங்களை ஒளிய சொல்கிற. இதை கேட்ட நம்ம எடுவடும், நீ ஒண்டி அந்த ரேசிஸ்ட் கேட்டவனாண்டா, நான் வந்து உனக்கு கண்டிப்பாக அழிச்சிருப்பேன், ஆனால் உன்னை பார்த்தா நல்லவ மாதிரி தெரியுது, அதனால தான் சொல்கிறேன், நீ வந்து என் வழியில் தடையாக இருக்காத, இங்கேருந்து எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சிக்கோ. இவனும் நம்ம பிளாக் ஹோல் டீமுக்கு ஒரு சான்ஸ் தரான், இந்த மாதிரி நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, இங்கேருந்து எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சிக்கோங்க இப்படின்னு. என்னதான் இருந்தாலும் நம்ம பிளாக் பில் டீமு அதெல்லாம் கேட்கல. நாங்கள் வந்து சண்டை போடுவோம் இப்படின்னு இவங்களும் நிற்கிறாங்க. நெக்ஸ்ட் இல்லை நம்ம ஜெஸ்டரை தான் காட்டுறாங்க. அவனும் அவனோட ரியல் ஃபார்முக்கு வரான். அவனும் அந்த ஃபார்மில் வந்துட்டு நம்ம யூனோ மேலே பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்கான். இருந்தாலும் நம்ம யூனோ அண்ட் மற்ற கேப்டன்ஸ் இவங்கெல்லாம் தப்பிச்சுருந்தா இருக்காங்க. இவனும் அவனோட பவர்ஃபுல்லான அட்டாக் பண்ணுறான். இதை பார்த்து நம்ம யூனோவும் சொல்கிறான், ஹேய் நீ பண்ணுறது சரியில்லை, அதனால தான் நான் சொல்கிறேன், நீ வந்து நிறுத்து. இதை கேட்ட நம்ம ஜெஸ்டரும், எனக்கே தெரில நான் பண்ணுறது சரியா இல்லை தவறன்னு, ஏன்னா கோன் ரெட்டும் நானும் ஒரே மாதிரி தான் இப்போ யோசிக்கிறோம், அதனால எது சரி எது தவறுன்னு எனக்கு தெரியாது தெரியல. இதை கேட்ட நம்ம யாமியும் சொல்கிறான், எங்களுக்கும் சரியாக தெரில எது கரெக்டு எது தப்புன்னு, ஏன்னா எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது, அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை நாங்கள் காப்பாற்றியாகணும், அதனால எங்களுக்கு நெருக்கமாக இருக்கவங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது, அதனால தான் நான் அவங்கள காப்பாற்றினிருக்கேன் இப்படின்னு இவங்களும் சண்டை போட்டுருக்காங்க. நம்ம ஃபிகோலியான் அண்ட் நோசில் இவங்க ரெண்டு பேரோட மேஜிக் ஸ்பெல் இது ரெண்டுத்தையும் நம்ம யாமிக்கு எல்லாம் தந்துடுறாங்க. இதனாலே நம்ம யாமியும் அந்த ஸ்பெல்லை கம்பைன் பண்ணிடுறான். இதனால அந்த ஸ்லாஷ் அட்டாக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இது, இதனால அந்த பேரியரும் உடஞ்சிது. இதை பார்த்து நம்ம யூனோவும் அவனோட அட்டாக் பண்ணுறான். இதனால அந்த பறக்கதும் உடஞ்சிது. ஜெஸ்டரும் சொல்கிறான், நான் வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன், அதுவும் இல்லாமல் நான் இந்த பறக்கிற ஒரு இதுக்காக என்னோட மேஜிக்கை நான் திரும்பவும் வேஸ்ட் பண்ண விரும்பல, அதனால என்னோட ஃபுல் பவரை நான் காட்ட போகிறேன். இந்த சைடே நம்ம பிரின்சியா கூட அவ சண்டை போட்டுருக்கா, அதே மாதிரி நம்ம பிளாக் புல் கூட நம்ம எட்வர்ட் சண்டை போட்டுருக்கான். இவங்களும் சண்டை போட்டுருக்கும் போது நம்ம எட்வர்ட் சொன்ன மாதிரியே அந்த இடத்த ஃபுல்லாக அவனோட ஸ்னோ பவரால் ஃபுல்லாகவே உரைய வச்சிடறான். இதனால அங்கே இருக்க தரம் மொத்தமே அப்படியே உறைஞ்சி போயிடுது. யாமி சொன்னனால நம்ம எட்வர்டும் அதெல்லாம் நினச்சி பார்க்குறான். இவனுக்கும் அப்போ தான் பாஸ்ட் சீன் ஒன்று ஞாபகம் வருது. அதாவது இவன் ஒரு விசிட் கிங்காக இருக்கும்போது அங்கே ஒரு சண்டை நடக்கும், இதில் இவனுக்கு நெருக்கமாக இருக்கவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, நான் வந்து மற்றவங்க உயிரை எடுக்கக்கூடாது, ஏன்னா எனக்கு அதுக்கான அதிகாரம் இல்லை, ஆனால் நாங்கள் இந்த உலகத்தை தான் மாற்ற போகிறோம், அதில் எந்த பிரச்சனையும் வராது, இதனால இந்த உலகத்தில் இருக்க எல்லா பீப்புள்ஸுமே சமம், அதாவது பவர் இல்லைனாலும் சரி. இந்த சைடு நம்ம கொண்டுட்டோம் அந்த ஸ்கல்லு மேலே நின்று அவனும் சொல்லிருக்கான்,
இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் விசிட் கிங் ரொம்ப நாளாவே இந்த ஸ்கல்ல ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தான். இப்போ டைம் வந்துச்சு, இது எல்லாத்தையும் மாத்த போறேன், அவனோட கனவை நான் உண்மையாக்க போறேன். இதே டைமிங்ல நம்ம ஆஸ்தாவும் அந்த ஸ்வாட் மேல இருந்து அப்படியே பந்து வரான். நம்ம ஆஸ்தாவும் கத்தினே வரான், நான் இருக்கண்டா உன தடுக்க, ஆனா இவன் வர டைமிங் தான் தப்பானது. ஏன்னா நம்ம கோண்டட் வந்து கரெக்டான டைமிங்ல அந்த ஸ்வாட செலுத்தினால அதுவும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இந்த சைடு அந்த இம்பீரியல் ஸ்வாடும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதனால இந்த உலகமும் அழிய ஸ்டார்ட் ஆகுது. இதை பார்த்து நம்ம ஆஸ்தா என்ன கவனம் இருப்பான், இதனாலேயே அவனும் அந்த ஸ்வாட வெளில எடுத்து இந்த உலகத்தையே காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணுறான். இப்படியே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு இருக்காங்க. அதாவது ஒரே டைலாக சொல்கிறவங்க, நாங்கள் எப்பயுமே தோக்க மாட்டோம், அதுதான் எங்களோட மேஜிக். இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அங்கே சண்டை போட்டுன்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் இல்லை நம்ம பிரின்ஸியாவை தான் காட்டுறாங்க, அவளும் அந்த லேடியை அடிச்சே அங்கே படுக்க போட்டா. இதனால நம்ம லேடியால் அங்கே எழுந்துக்கவே முடியல. இதை பார்த்து நம்ம பிரின்ஸியாவும் சொல்கிறா, ஹேய் நீ வந்து என் டைமில் இருந்திருந்தா நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன், ஏன்னா என் டைமில் என் அளவுக்கு பவர் உள்ளவங்க யாருமே இல்லை. அதே மாதிரி தான் இந்த காலத்துலேயும் என் அளவுக்கு பவரோட யாருமே இல்லை, அது நீயும் தான், சரி செத்துப்போ, குட் பாய். இப்படி சொல்லும் போது நம்ம மேரியோலினாவும் அவளோட பவரை ஏற்றிட்டா. இது வரைக்கும் அவள் நார்மல் பவரோட தான் சண்டை போட்டுன்னு, ஆனால் இப்போது அவள் லெவல் 3 வச்சு சண்டை போடுறா. இதை பார்த்து நம்ம பிரின்சியாவுக்கு பயங்கரமான ஷாக்கு, ஏன்னா இவளால் எப்படி சாதாரணமாக எவ்வளோ பவர் ஏற்ற முடியுதுன்னு இவளுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம மேரியோலினாவை சொல்கிறான், இந்த மாதிரி நான் சாதாரணமாக எவ்வளோ பவர் அடையலை, நான் வந்து ஃபாரஸ்டில் ட்ரைனிங் எடுத்திருக்கேன், இதனால எனக்கு நேச்சுரலான மானா தான் எனக்கு எப்பயுமே கிடைக்கும், இதனால என்ன சாதாரணமா ஹியூமன் கூட கம்பேர் பண்ணா என்னோட மானா வந்து அதிகமா இருக்கும். இவ்வளோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி நினைச்சு பாக்குறா, இந்த மாதிரி நான் இந்த இடத்துல தோத்து போயிட்டா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க, இது வரைக்கும் நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன், எப்பயுமே நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன் இப்படின்னு இவ்வளவு சொல்றான். இந்த சைடு நம்ம கோன்ராட்டை தான் காட்டுறாங்க, அவனும் நம்ம ஆஸ்தாவை பார்த்து சொல்லியிருக்கான், ஆஸ்தா நீ வந்து என் கூட வந்து சேர்ந்துரு, நான் எத்தனை வாட்டி உன் கிட்ட சொல்றேன், நீ எதுக்கு என் கூட சேர மாட்டற, ஏன்னா நான் ஒரு விசிட் கிங்கா மாறணும், அப்போதான் என்னால் இந்த உலகத்தையே மாற்ற முடியும். இதெல்லாம் கேட்ட நாம கொண்டாட்டும், ஏய் உன்னால மாற்ற முடியாதுடா, நான் அதான் சொல்றேன்ல, இதே மாதிரி எனக்கு ஒரு பர்சன தெரியும், அவங்களும் இந்த மாதிரி நான் விசிட் கிங்கா மாறணும் மாறணும் அப்படின்னு சொன்னவங்க தான், ஆனால் அவங்களால மாற முடியல, ஏன்னா அங்கே இருக்க பீப்புள்ஸே அவங்கள அடிச்சு கொண்டாங்க. இது யாரு தெரியுமா, இது சொல்ல போனா என்னோட ஒய்ஃபு தான், அதாவது கோன்ராட்டோட ஒய்ஃப் தான். நம்ம கோன்ராட்டும் நம்ம ஆஸ்தாவை பார்த்து சொல்றான், ஆஸ்தா நான் வந்து இது கடைசியா ஒரு வாட்டி சொல்றேன், நீ வந்து என் கூட சேர்ந்துரு, அப்படி நீ சேர்ந்தா நான் உன்னை சக்சஸராக மாத்திடுறேன், நீ ஒண்டி சக்சஸராக மாறிட்டா நீயும் இந்த உலகத்தை கன்ஃபார்மாக மாற்றலாம். இதை கேட்ட நம்ம ஆஸ்தாவும், ஹே நீ பண்ணுறது தப்பான விஷயம், அதனால நான் இதை பண்ண விட மாட்டேன். நம்ம ஆஸ்தாவும் அந்த டெவில் ஃபார்மில் வந்து அவன் கூட சண்டை போடலான்னு சண்டை போடுறான். நம்ம ஆஸ்தாவை பார்த்து அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி உன்னோட கத்தியாலலாம் என்னை தொடவே முடியாது, நம்ம கோண்டாட்டு நம்ம ஆஸ்தாவை எதுக்கு கிங்காக மாற்றுறானா, ஏன்னா நம்ம ஆஸ்தா நம்ம கோண்டாட்டை மாதிரி தான் இருக்கான், அதாவது இவனை மாதிரியே டிட்டர்மெண்டாக இருக்கான், அதுவும் இல்லாமல் நிறைய பீப்புள்ஸ் இவனை தப்பு தப்பாகவும் பேசியிருக்காங்க, இருந்தாலும் இவன் விட்டு கொடுக்காம போராடி இருக்கான். அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம கோன்ராட் இவனை ராஜாவா மாத்தலான்னு பாத்துன்னு இருக்கான். இந்த இவன் சொன்னாலும் நம்ம ஆஸ்தா கேட்கவா போறான், அவன் வந்து கண்டிப்பா என்னால முடியாது இப்படின்னு தான் சொல்லிடுறான். இப்படி அவனும் சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஃபார்முக்கு மாறுறான். இந்த ஃபார்மை பார்த்தா அவங்களுக்கு என்ன தோந்து அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு என்ன தோந்துன்னா இது ஒரு இந்தியன் ஃபிளாக் மாதிரி தான் எனக்கு தெரியுது, அனிமேல ஏதாச்சும் இந்தியனை பத்தி இருக்கணும்னு சொல்லி இதை ஆட் பண்ணி வச்சிருக்காங்க போல, ஏன்னா நீங்களே நோட்டீஸ் பண்ணுங்க எல்லா சைடும் அதே கலரா தான் இருக்கு. சரி அதெல்லாம் அதுக்கு நம்ம லென்த் அதிகப்படுத்த வேணாம், நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்படி சொல்லிட்டு அவனும் அவனோட ஸ்வாடை உருவாக்குறான், அவனும் அந்த ஸ்வாடை வச்சு நம்ம ஆஸ்தா மேலே அட்டாக் பண்ணுறான். நம்ம ஆஸ்தா என்னதான் அவனை அடிச்சிருந்தாலும் நம்ம கோண்டாட்டு அதெல்லாம் ஈஸியாகவே அவன் பிளாக் பண்ணிடுறான். அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி நான் உனக்கு காட்டுறேன் விசிட் கிங்கோட பவர்னா என்னென்னு. இதை கேட்ட நம்ம ஆஸ்தாவும், ஹேய் நீ வந்து விசிட் கிங்குன்னு வெளில போய் சொல்கிறத யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், நீலாம் ஒரு விசிட் கிங்கே இல்லை. ஆஸ்தாவும் மனசுலேயே சொல்கிறான், நான் கொஞ்சம் கூட கண்ணை சேர்ந்தா போதும் என்னோட டெவில் மோடு அப்படியே கண்ணம் போயிடும், அதனால நான் கொஞ்சம் பார்த்து தான் சண்டை போடணும். நம்ம ஆஸ்தாவும் கீழே வந்துடுறான். இதை பார்த்து நாம கோண்டாட்டம் சொல்கிறான், இந்த மாதிரி விசிட் கிங்கால் எப்பயுமே மாற்றத்தை உருவாக்க முடியாது, நீயே பார்த்துருக்கியா இப்போ வந்து எந்த விசிட் கிங்காலையும் மாற்றத்தையே உருவாக்க முடியல, நீ என்ன நினைக்கிற இந்த மாதிரி விசிட் கிங்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு நினைக்கிறியா, அப்படிலாம் இல்லை, ஜூலியஸே பாரு அவன் வந்து ஒரு எல்ஃபு கையில் போய் தோத்துட்டான் போன வாட்டி, அதுவும் இல்லாமல் இந்த உலகமே இப்போ அழிகிற நிலைமையில் இருக்கு. இதெல்லாம் கேட்ட நம்ம ஆஸ்தாவும் சொல்கிறான், இந்த மாதிரி போன விசிட் கிங்கும் இதே மாதிரி தான் பண்ணார், அதாவது போன விசிட் கிங்கும் நம்ம ஜூலியஸை மாதிரி இந்த க்ளோவர் கிங்டமை காப்பாற்றணும்னு சொல்லி அவரோட உயிரியை கொடுத்தாங்க, அதே மாதிரி தான் நம்ம ஜூலியஸும் இந்த க்ளோவர் கிங்டமை காப்பாற்றணும்னு அவரோட உயிரியை சாக்ரிஃபைஸ் பண்ணுற வரைக்கும் வந்தார் இப்படின்னு அவனும் சொல்கிறான். நம்ம ஆஸ்தாவும் அந்த டெவில் கிளை கேட்குறான், இந்த மாதிரி உன்னோட பவரை எனக்கு தர முடியுமா. இதை கேட்ட அந்த டெவிலும் ஒத்துக்குது, அந்த டெவிலுக்கு இவன் கான்ட்ராக்டும் போட்டுடுறான். இதனால நம்ம ஆஸ்தா அந்த டெவிலுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் அந்த டெவிலும் இவனுக்கு பவர் தந்தது, இதனால இவனும் டெவில் ஃபார்முக்கு வந்துடுறான். ஆஸ்தாவும் பந்துன்னு சொல்கிறான், இந்த மாதிரி நீ விசிட் கிங்கே இல்லை, ஏன்னா ஒரு விசிட் கிங்னா அந்த க்ளோவர் கிங்டமை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, அதுக்காக எல்லாமே பண்ணுவாங்க, ஆனால் நீ அப்படி இல்லை, இந்த க்ளோவர் கிங்டமே அழிக்கலான்னு பார்க்குற, இது ஒரு மிகப்பெரிய தப்பு. நம்ம ஆஸ்தாவும் அவனோட ஸ்வாடை வச்சு நம்ம கோண்டாட் மேலே தாக்கிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி விசிட் கிங்னா அவங்க சாதாரணமானவங்க இல்லை,
ஏன்னா அவங்க ஒரு நம்பிக்கையை உருவாக்குவாங்க. ஏன்னா இந்த கிங்டம் பாதுகாப்பா இருக்குன்னு அவங்களால தான் எல்லாருக்கும் தெரியும். அதுவும் இல்லாம இந்த சின்ன பசங்களுக்கு எல்லாம் அவங்க தான் ஒரு இன்ஸ்பிரேஷன், அதாவது இதுக்கப்புறம் நாங்களும் ஒரு விசிட் கிங்கா மாறுவோம். திரும்பவும் நம்ம ஆஸ்தா அட்டாக் பண்ணி நம்ம கோண்டட்டை அங்கே தாக்கிடுறான். இதனால நம்ம கோண்டட்டம் கீழே விழுறான். அவனும் விலமதே சொல்றான், ஒண்ணுமா உனக்கு புரியல, நான் என்ன சொல்றேன்னு உன் மண்டையில ஏத்து. ஏன்னா இந்த பீப்புள்ஸால தான் ஒருத்தங்க விசிட் கிங்கா மாறுவாங்க. அதுவும் இல்லாம இந்த பீப்புள்ஸால தான் எல்லாருமே சூசைடும் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்றேன், நம்மளுக்கு இந்த மாதிரி பீப்புள்ஸே தேவையில்லை. அதனால நான் இந்த உலகத்தையே மாத்த போறேன். அதுல என்ன தப்பு? இதெல்லாம் கேட்டா நம்ம ஆஸ்தாவும் நீ வந்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, அது வந்து ஒரு தப்பான விஷயம் இப்படின்னு இவங்களும் பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. சீன்ல நம்ம பிளாக் புல்லோட டீம் தான் காட்டுறாங்க. அவங்களும் ஒன்னா சேர்ந்து நம்ம எட்வர்ட் மேல அட்டாக் பண்றாங்க. அவங்களும் நம்ம எட்வர்டுக்கு இந்த மாதிரி நாங்களாம் ஒன்னா சேர்ந்தா எங்களை யாராலையும் அழிக்க முடியாது இப்படின்னு அவங்களும் நம்ம எட்வர்டுக்கு காட்டின்னு இருக்காங்க. நம்ம நோவலும் இந்த மாதிரி யோசிக்கிறா, இந்த மாதிரி ஆஸ்தா நீ எங்க இருக்க, எனக்கு வந்து பவர் கம்மி என்ன போகுது, எனக்கு வேற எப்ப பவர் போகும் தெரியல, ஏன்னா என் கையில கிரிம் வாரம் இல்ல, என் கையில கிரிம் வாரம் இல்லாதனால எனக்கு கம்மியா தான் மேஜிக் யூஸ் பண்ண முடியுது. ஆஸ்தா நீ வந்து டக்குன்னு வந்தா நல்லா இருக்கும் இப்படின்னு இவ்வளவு சொல்றா. சீன்ல நம்ம கோண்டாட்டத்தை காட்டுறாங்க. அவனும் நம்ம ஆஸ்தாவை வச்சுட்டு அவன் மேல நின்று சொல்றான், இந்த மாதிரி நீ என்னதான் நினைச்சாலும் இந்த உலகத்தை அவ்வளவு சீக்கிரத்துல உன்னால மாத்த முடியாது. நீயே சொல்லு, இந்த மாதிரி நீ சில பேரை வேணா மாத்த முடியும், ஆனா எப்பயுமே எல்லாரையும் மாத்த முடியாது, அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி வேணும் சொல்லணும் இருக்கும் போது நம்ம ஆஸ்தாவோட டெவில் மோடும் கம்மியான இருக்கு. இதனாலேயே நம்ம ஆஸ்தாவும் எழுந்துட்டு நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும் இப்படின்னு அவனும் எழுந்து தாக்க ஆரம்பிக்கிறான். அவனும் அட்டாக் பண்ணே சொல்றான், நீ உருவாக்குற உலகம் வந்து உனக்கானது, அதாவது அதுல எல்லாருக்கும் ஃப்ரீடம் இருக்கும், ஆனா அது ஆர்டிபிஷியலானது. நான் உருவாக்குற உலகம் எப்படிப்பட்டதுன்னா எல்லாருமே நார்மலா இருப்பாங்க, அதுவும் இல்லாம பீஸான வாழ்க்கைய வாழ்வாங்க. நீ உருவாக்குன உலகத்துல உன்னால மட்டும்தான் சிரிக்க முடியும், ஆனா நான் உருவாக்குன உலகத்துல எல்லாருமே சிரிப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் உரிமை இருக்கணும் அவங்களோட வாழ்க்கையை வாழ்றதுக்கு. ஏன்னா எல்லாருமே ஹியூமன்ஸ் தான், அவங்களோட வாழ்க்கையை அவங்க தான் டிசைட் பண்ணும், அது என்ன நீ உலகத்தை மாத்துறது இப்படின்னு நம்ம ஆஸ்தாவும் அங்க பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஆஸ்தாவும் அவனோட என்டை மேஜிக் ஸ்வாட எடுத்து அந்த கிரிம் வார்லயே குத்திடுறான். இதனால நம்ம கோண்டாட்டோட மேஜிக் எல்லாமே காணாம போயிது, அதாவது இது வரைக்கும் அவன் தேடி வச்சானே எல்லா மேஜிக்கும் அவன் கையில இருந்து பறி போயிது. இதனால நம்ம நோவலுக்கும் அவளோட மேஜிக்கும் வந்தது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம நோவல்ல தான் காட்டுறாங்க, அவளும் அவளோட வேல்கரி மோடுக்கு வந்துடுறா. இதுதான் டேக் டீம், இப்போ நம்ம நல்லா சண்டை போடலாம் இப்படின்னு அவனோட மிரர் யூஸ் பண்றான். இதனால நம்ம நோவலோட நிறைய காப்பி உருவாகி அங்க பயங்கரமான சண்டையே நடக்குது. நம்ம மேக்மா அண்ட் பிளாக் புல் டீம் இவங்க மொத்த பேருமே அங்க அட்டாக் பண்றாங்க. நம்ம நோவலும் அவளோட பவர்ஃபுல்லான மேஜிக், அதாவது சி டிராகன் பிரெத், இதையும் யூஸ் பண்றா. இதனால அவ உருவாக்குன எல்லா பவரும் அங்கேயே அழிஞ்சு போகுது. நம்ம நோவலும் சொல்றா, இந்த மாதிரி நான் நினைச்சா இந்த நாள் முழுக்க நான் இதே மாதிரி உங்க கூட சண்டை போட முடியும், ஆனா நான் அப்படி பண்ணலாம், ஆனா நான் உனக்கு ஒரு ஆப்ஷனை தரேன், இந்த மாதிரி நீ என் கூட ஜாயின் பண்ற இப்படின்னு இவ்வளவு ஆப்ஷன் தரா. இந்த சைடு நம்ம ஆஸ்தாவும் அவன் மேல பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கான். இருந்தாலும் நம்ம கோண்டட்டு அடங்கவே மாட்டான். இதனாலயே நம்ம ஆஸ்தாவுக்கு பயங்கரமா கோவது. அவனும் அவனோட இன்டென்ஸ் ஃபீலிங்கை வச்சு சண்டை போடுறான், அதாவது இந்த உலகத்தையே காப்பாத்தணும்ல, இதனால அவனுக்கு நிறையவே பவர் அது. அதாங்க நம்ம மேரிலினா அவங்களுக்கு வந்தது பவர், அதே மாதிரிதான் நம்ம ஆஸ்தாக்கும் வந்திருக்கு. நம்ம ஆஸ்தாவும் இப்படி சொல்லிட்டு அவனும் அவனோட ஆன்டி மேஜிக் ஸ்வாட வச்சு நம்ம கோண்டட்டை அடிக்கிறான். இவன் அடிக்கும் போது அந்த இம்பீரியல் ஸ்வாட் மேலே பட்டுது, இதனால அந்த இம்பீரியல் ஸ்வாடும் மெனிஃபை ஆயிடுது. இதனாலேயே அங்க இருக்க விசிட் கிங் எல்லாருமே மாஞ்சு போறாங்க, அதாவது நம்ம எட்வர்ட், பிரின்சியா, ஜெஸ்டர் இவங்களாம். இந்த சைடு நம்ம எட்வர்டை தான் காட்டுறாங்க. அவனும் மறையும் போதே சொல்றான், ஹே உன் பேர் என்ன சொன்ன, நோவல் தானே, உன்னை பார்த்தா ராயலிட்டி மாதிரி தெரியல, ஏன்னா நீ நோபல்ஸ் கூட எல்லாம் பழகிற, இந்த உலகத்துல உன்ன மாதிரி 4 பர்சன் இருந்தாலே போதும், இந்த உலகம் ஈஸியாவே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மஞ்சு போயிடறாரு. இந்த சைடு நம்ம ஜெஸ்டரும் மஞ்சு போறான், பிரின்சியாவும் மஞ்சு போறா. அவளும் போகும்போதே சொல்றா, எனக்கு வந்து உன் கூட போட்டி போட்டதுல ரொம்பவே என்ஜாய்மெண்ட் ஆயிடுச்சு. மறையும் போது நம்ம கோண்டட்டு ஒண்ணுமே விட்டு கொடுக்காம அவன் ஒரு ஸ்பெல்லையும் ஆக்டிவேட் பண்ணிடுறான். இப்படி இவன் சொன்ன அத்த செகண்டே அங்க ஒரு போர்ட்டலும் உருவாகுது. இதுல இருந்து ஒரு பெரிய மீட்டியர் ஆயிடும் அங்க உள்ளான்னு பாக்குது. இதை பார்த்த நம்ம ஆஸ்தாவும், நான் வந்து தோல்வியை ஒத்துக்க மாட்டேன், நான் வந்து இந்த கிங்டமை காப்பாத்துவேன் இப்படி சொல்லிட்டு அவனோட பவரும் இன்க்ரீஸ் பண்றான். இதை பார்த்து நம்ம கொண்டாட்டம் சொல்றான், நானும் விட்டு கொடுக்க மாட்டேன் இப்படின்னு அவனும் அந்த மீட்டர் ரைட்ட கீழே இறக்குறான். இவனும் இப்படி சொல்ல இருக்கும் போது அங்க நம்ம யாமி அண்ட் மற்ற பிளாக் போல் டீம் அண்ட் எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. நம்ம ஜூலியஸும் அந்த ஹெல்டோக்கே அந்த ஸ்வாடையும் தரான். இவனும் அந்த ஸ்வாட வாங்கினதுல இருந்து இவனுக்கும் நல்லாவே ஃபீல் ஆகுது, இதுக்குள்ள இருக்க மான பவர் எல்லாமே. ஏன்னா இதோட ஸ்பெஷாலிட்டியா தான் எல்லாரோட மானாவையும் சேவ் பண்ணி வைக்கும். நெக்ஸ்ட்ல அங்க இருக்க எல்லாருமே இவனுக்கு மான பவரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறாங்க. அங்க இருக்க நோவல், யூனோ இவங்க எல்லாருமே கொடுக்குறாங்க. அங்க ஒரு நெக்குன்னு ஒருத்தன் இருக்கான், அவனும் அவனோட மானவை கொடுக்குறான். இந்த கேரக்டர் பத்தி அவ்வளவு யாருக்கும் தெரியாது, ஏன்னா இவனும் பிளாக் போலோட டீம்ல இருந்து வந்தான். ஏன்னா இவன் தான் நம்ம ஆஸ்தாக்கே இந்த மாதிரி டெவலோட பவர் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொன்னவனே இவன் தான். எப்பத்துல இருந்து இந்த பிளாக் போலோர் கிங்டம்க்கு வந்தானோ அப்பத்துல இருந்து அவன் மானாவை தந்துதான் இருக்கான். இதுல அவனோட உயிரே போனாலும் பரவாயில்லன்னு அவனும் அந்த மானாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கான். அவங்க எல்லாம் பவர் கொடுத்தனால நம்ம ஆஸ்தாவோட ஃபார்மே பயங்கரமா மாறிது. ஆஸ்தாவும் நம்ம கோண்டாட்டை பார்த்து சொல்றான், இந்த மாதிரி நான் உனக்கு கொல்லாம விட மாட்டேன். இதை கேட்ட நாம கோண்டாட்டம் சொல்றான், இந்த மாதிரி உன்னால என்ன பண்ண முடியும், வெறும் இம்பீரியல்ஸோட வச்சு உன்னால எதுவும் பண்ண முடியாது. நம்ம ஆஸ்தாவும் அந்த ஹெல்டோ கேஷோடும் அந்த அவனோட சோட வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணலான்னு. ஆஸ்தா நீ வந்து என் வழியில குறுக்க வராத, ஏன்னா நான் வந்து இந்த உலகத்தை மாத்தணும், அதுவும் இல்லாம நான் எல்லாரையும் காப்பாத்தணும்
ஆஸ்தா அவன் கேட்குறான், இந்த மாதிரி நீ யாரை தான் காப்பாற்ற போற, அதை சொல்லு. பீப்புள்ஸ்லாம் மாஸ்டர், ஏன்னா அவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து நிறைய பேரை ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சில பேர் அவங்க மாஸ்டர் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. இது எனக்கு பிடிக்கல. அதனால நான் வந்து எனக்காக ஒரு உலகத்தை உருவாக்க போறேன். அதனால நான் இந்த உலகத்தை மாற்ற போறேன். இப்படி இவனை சொன்ன இருக்கும் போது அவன் கழுத்தில் இருக்க லாக்கெட்டும் அவனை விட்டு விழுந்தது. இந்த சீன் என்ன சொல்லுதுன்னா, இவனோட ஒய்ஃபு அவங்க வந்து ஆசைப்படல இந்த மாதிரி இந்த உலகத்தை மாற்றணும்னு. இதனாலேயே நம்ம கொன்றட்டும் அப்படின்னு என்ன இருக்கான் ஆஸ்தாவும் சொல்கிறான், இந்த மாதிரி காம்னஸ் அண்ட் நோபல்ஸ் இவங்களால கூட இந்த உலகத்தை மாற்ற முடியும் அப்படின்னு இவனை சொல்லி அங்கே ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணுறான். இதனால நம்ம கொன்றட்டு அங்கேயே இறந்து போயிடுறான். அவனும் இறக்கும் போதே சொல்கிறான், ஆஸ்தா நீ நினச்ச மாதிரி நீ வந்து விசிட் கிங்கா மாறு. அதே மாதிரி ஒன்று ஒரு விஷயம், நீ விசிட் கிங்கா மாறிட்டா இந்த உலகத்தை நீ சொன்ன மாதிரி மாற்றிடு இப்படின்னு இவனும் சொல்லி இறந்து போயிடுறான். இவனோட ஆவியும் அந்த மூணு விசிட் கிங் கூட போய் சேர்ந்தது. இப்படியே நம்ம கோன்ராட்டும் அங்கே இறந்து போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஆஸ்தா கையில் அவங்களாம் சொல்லியிருக்காங்க இந்த கோன்ராட்டை பற்றி. கோன்ராட் வந்து சொல்ல போனால் ஒரு நல்லவன், அவன் எல்லாருமே ஈக்குவலாக தான் பார்ப்பான். அதாவது சிம்பிளாக சொன்னால் நம்ம ஆஸ்தா மாதிரி தான் அவன். அதே மாதிரி அவன் நீ சொல்கிறத தான் அவனும் சொல்லுவான், நான் வந்து எப்பயுமே தோற்று போக மாட்டேன், ஏன்னா அதுதான் என்னோட மேஜிக். ஒரு நாள் எல்லாமே மாறிச்சு, அதாவது ராயலிட்டி அண்ட் அதிக மதிப்பு உள்ள பர்சன். இவங்க வந்து நம்ம கோன்ராட்டை ஏமாத்திடுறாங்க. இவனோட ஒய்ஃப் அண்ட் ஃபேமிலி இவங்க எல்லாரையும் அவங்க கொண்டுறாங்க. இவங்க கொன்னதுலேருந்தே நம்ம கோன்ராட்டை அப்படியே சேஞ்ச் ஆகிட்டான் இப்படின்னு அந்த ஸ்டோரியை பற்றி நம்ம ஆஸ்தா கையில் சொல்லியிருக்கான். இதை கேட்ட நம்ம ஆஸ்தாவும் கேட்குறான், இந்த மாதிரி அந்த ஸ்வாடை என்னால் எப்படி டச் பண்ண முடிஞ்சுது, அதாவது நான் ஆன்டி மேஜிக் யூசர், அதுவும் இல்லாமல் என்னால் அந்த பவரையும் யூஸ் பண்ண முடிஞ்சுது. இதை கேட்ட நம்ம ஜூலியஸும் சொல்கிறான், அது ஒரு சிம்பிளான விஷயம், நீ வந்து எல்லா விசிட் கிங்கையும் மீட் பண்ணியிருக்க, அதாவது இந்த ஸ்வாடுக்குள்ளே இருக்க எல்லா ஸ்பிரிட்களையும் நீ மீட் பண்ணியிருக்க. அது எப்படி நடந்ததுன்னா, நீ வந்து அந்த ஸ்வாடை உள்ளலேருந்து எடுத்த பற்றியா, அப்போ தான் இது நடந்தது. அதில் இருக்க விசிட் கிங்கும் இந்த மாதிரி பவரை யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இதனால தான் உன்னால் அந்த ஸ்வாடை யூஸ் பண்ண முடிஞ்சுது. நம்ம வந்து பாட்டோன்லேயே பார்த்துருப்போம், இந்த மாதிரி இந்த ஸ்வாடால நிறைய பேரோட ஆத்மாவை ப்ரிசர்வ் பண்ண முடியும், அதாவது விசிட் கிங்கை தான். ஏன்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி அவங்களோட பவர் தேவைப்படும்னு நிறைய பேரோட ஆத்மா அண்ட் பவர் எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்ம ஆஸ்தா யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம ஆஸ்தாவில் இந்த இம்பீரியல் ஸ்வாடை யூஸ் பண்ண முடிஞ்சுன்னு அந்த விஷயத்தை பற்றிலாம் நம்ம ஆஸ்தா கையில் சொல்கிறாரு. நம்ம ஆஸ்தாவும் எல்லாத்த பற்றியும் யோசிச்சுருக்கான். இந்த சைடு நம்ம பிளாக் க்ளோவர் கிங்டம் தான் கட்டணும். அங்கேயும் நிறைய டேமேஜ் ஆனதுனால அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே ரீபில்ட் பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம ஆஸ்தாவும் ஏதோ ஒன்றை பற்றி யோசிச்சுருக்கான். அப்போ தான் நம்ம யூனவும் வரான். இதை பார்த்து நம்ம ஆஸ்தாவும் கேட்குறான், இந்த மாதிரி கோன்ராட்டும் ஒரு விசிட் கிங்காக தானே தான். இதை கேட்ட நம்ம யூனவும், இல்லை சொல்லப்போனால் விசிட் கிங் நாதான், அது எப்படி நீ தான், அதான் நானும் இருக்கல, நாதான் விசிட் கிங், நம்ம வந்து ஃபைட் பண்ணி டிசைட் பண்ணலாம் இப்படின்னு இவங்களும் ஃபைட் பண்ணுறாங்க. இங்கேயே இந்த மூவியும் முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சதா இல்லை பிடிக்கலையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு ஒரு மூவியை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்கேன். என்ன கொஞ்சம் ஃபைட் சீன் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும். மறக்காமல் இந்த மூவிக்கே ரேட்டிங் கொடுத்துருங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கு மூவி பிடிச்சதா இல்லை பிடிக்கலையான்னு. இதுக்கப்புறம் என்ன அனிமே போடலாம் நீங்களே சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுறேன். சொல்கிறதா சொல்கிறீங்க, யாருமே போடாத அனிமேவாக சொல்லுங்கள், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுறேங்க, மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க இந்த மூவி இதில் முடிச்சனால நானும் இந்த மூவியை இங்கேயே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் அனிமேல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.